வணக்கம். இன்னைக்கு நம்ம 10வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 9 கவிதை பேழை சித்தாலு. இந்த சித்தாலு கவிதை பேழை எழுதுனது நாகூர் ருமி. இந்த சித்தாலு பாடத்தில் இருக்கிற நூல் வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்தாலு இந்த பாடத்தை எழுதுனது நாகூர் ருமி இல்லையா? இவருடைய இயற்பெயர், அதாவது நாகூர் ருமியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முகமது ரூஃபி. நாகூர் ருமி அப்படிங்கிற பேரில் இந்த முகமது ரூஃபி தன்னுடைய படைப்புகளை எழுதியிருக்காரு. நாகூர் ருஃபி எந்த ஊரில் பிறந்தாரு, பர்டிகுலராக சொல்லணும்னா எந்த மாவட்டத்தில் பிறந்தாரு அப்படின் பொழுது தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாரு நாகூர் ருமி. எந்த காலகட்டத்தில் இவர் வந்து எழுத தொடங்கினார் அப்படின்னா 80களில், அதாவது 1980களில் இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. எந்த இதழில் நாகூர் ருஃபி எந்த இதழ்களில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா கணையாழி அப்படின்ற இதழில் தான் முதல்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்ன துறைகளில் சிறப்பு பெற்றவர் இந்த நாகூர் ருமி அப்படின்னு சொன்னால் கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி பல துறைகளில் தன்னுடைய திறமையை காட்டியவர். என்னென்ன இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த மாதிரியான இதழ்களில் நாகூர் ருமியுடைய படைப்புகள் வெளியில் வந்திருக்கு. எத்தனை கவிதை தொகுப்புகள் இதுவரைக்கும் இவரோடது வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இந்த 3 கவிதை தொகுதிகள் வெளியே வந்திருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலை எழுதுனது யாரு அப்படின்னு சொன்னால் நாகூர் ருமி தான் எழுதியிருக்காரு. இதோட இந்த சித்தாலு பாடத்தில் இருக்கிற நூல் வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம்.